வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், பணமுடன், நீண்ட ஆயுசுடன். உலக வியாபார சாம்ராஜ்யத்தின் மாமன்னர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சஞ்சீவிகனுடைய பேராசை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து எல்லோருக்கும் சமநிலையான பொருளாதாரம் கிடைக்கணும் அப்படின்றதான். இது கேள்விக்குறி ரைட்டுங்களா? அப்படின்னா சோசியலிசம், சமூக பொருளாதார சமநிலை எப்படி அடைய முடியும்? எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது எப்படி கிடைக்கணும் அப்படின்போது, நான் ஒரு சமூக ஆர்வலர் ரைட்டுங்களா, சமூக போராளி ரைட்டுங்களா, கடந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எம்எல்ஏ போன்ற எலெக்ஷன்லாம் நின்றுருக்கேன் ரைட்டுங்களா. என்னை பற்றி ப்ரொஃபைல் சொன்னால், எனக்கு ஒரு கனவு இருக்குது. என்ன அப்படின்னா, உலகத்திற்கு அனைவருக்கும் அனைவரையும் வந்து வியாபாரி ஆக்கணும் அப்படின்றதான். ஏன்னா இனிமேல் வந்து வியாபாரம் செய்கிறது தான் அந்த உலகத்தை ஆள முடியும். வியாபாரம் செய்கிற அனைவரும் தான் இந்த உலகத்தை ஆள முடியும். பாருங்கள், நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அம்பானி அதானின்னு சொல்லக்கூடிய, இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடீஸ்வர வரிசையில் இருக்கவங்க தான் இன்றைக்கி ஆட்சியுடைய அதிகாரத்தை வந்து அசைச்சு பார்க்கக்கூடிய, அவங்க கை காட்டுறது தான் நடந்துகிட்ருக்கு. அப்படின்னா பாருங்கள், ஒரு சிலனால தான் கோடீஸ்வரன் ஆக முடியாது. அப்போ நம்ம எல்லா பேரும் வந்து ஆக முடியாதா அப்படின்றக்காண்டி சஞ்சீவிக்கின சில கனவுகளையும் செயல் திட்டத்தையும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, வியாபாரத்தின் மூலம் வந்து நம்ம பொருளாதாரத்தை சமநிலை அடைய முடியும் ரைட்டுங்களா. இப்போ என்னுடைய கனவு என்னென்னா, பாருங்கள், நம்ம ஒவ்வொரு பொருள் விற்பனை பண்ணும்பொழுதும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மார்க்கெட் செயின் இருக்கும். ஆனால் சிஎன்எஃப், ஹோல்சேலு, டிஸ்ட்ரிபியூட்டரு, மார்க்கெட்டிங் ரெப்பு, இதை வந்து ஏன் டைரக்ட் ரெஃபரலாக கொடுக்கக்கூடாது? டைரக்ட் மார்க்கெட்டிங்கை கொண்டு வர முடியாது. அதாவது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கை கொண்டு வரக்கூடாது. அந்த லாபத்தை எடுத்து சமநிலையாக மக்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடாது தான் என்னோடய எண்ணம் ரைட்டுங்களா. ஸோ இதை வந்து சஞ்சீவிக்கிற வந்து திட்டந்திட்டேன் ரைட்டுங்களா. உலகத்தில் அனைத்து நாடுகளும் வந்து நம்முடைய வியாபாரத்தை கிளிட்டோ இந்தியா, கிளிட்டோனா வெளிச்சம், கிளிட்டோனா கிளிட்ரிங், கிளிட்டோனா வெளிச்சம், இப்படிப்பட்ட வியாபாரத்தை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போகணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த, மதுரையில் பிறந்த சஞ்சீவிக்கணும்னு நினைக்கிறார். இதுக்கு நீங்கள் தன்னார்வ தொண்டர்கள், ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் அனைவரும் நீங்கள் வரணும். சரி ரைட், இந்த திட்டத்தை நான் செயல்படுத்துகிறேன். செயல்படுத்திட்டு இன்றைக்கி அனைவருக்கும் அந்த சமநிலையானதை வந்து இன்றைக்கி பாருங்கள், இந்த திட்டம் வந்து ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு இருபது நாள் ஆகுது. இதில் வந்து நாம் வந்து பாருங்கள், அவங்களுக்கு வருமானம் பெற்றவர்களுடைய லிஸ்ட் ரைட்டுங்களா, அவங்களுக்கு பே அவுட் பண்ணக்கூடிய லிஸ்ட்டுகள் நான் வந்து உடனே டெய்லி வருமானம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து வருமானத்தை வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ரைட்டுங்களா. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்மளால் வந்து ஒரு கம்பெனியை வந்து பெரிய அளவில், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர்களை சொந்தமாக வந்து சுயமாக ஒரு வியாபாரங்களை வந்து செய்யறதுக்கு நான் வந்து முயற்சி செய்கிறேன். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, பாருங்கள், நான் ஒரு ஃபார்மசி கிராஜுவேட்டு ரைட்டுங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய பொருட்களை நான் வந்து தயார் பண்ணி நான் வந்து பெரிய பெரிய வியாபாரிகள் கொடுப்பதற்காக நேரடியான வர்த்தகத்தை நான் ஈடுபடுறேன் ரைட்டுங்களா. அந்த நேரடியான அந்த லாபத்தை நான் பகிர்ந்து கொடுக்குறேன், அந்த லாபத்தை பகிர்ந்து கொடுக்குறேன் ரைட்டுங்களா. இப்போ இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி சமூக பொருளாதார சமநிலை, இந்தியன் எக்கனாமிக்கல் ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம், இந்தியன் வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் கூட நம்ம வந்து உருவாக்க முடியும் ரைட்டுங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய நோக்கம் வந்து இன்றைக்கி ஆரோக்கிய பொருட்களை இது பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் பேஸ்ட் யூஸ் பண்ணோம், சோப்பு யூஸ் பண்ணோம், குளிக்க வச்சுருந்தோம், அரிசி பருப்பு எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய அளவுலாம் லாபங்கள் வந்து இருக்குது ரைட்டுங்களா. அதை ஏன் நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது, சூப்பர் மார்க்கெட்டாக கொண்டு வரக்கூடாது அப்படின்ற சில நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த தொலைநோக்கு பொருள் நீங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. சரி ரைட், இந்த திட்டம் எப்படி வடிவமைச்சிருக்கீங்க அப்படின்னா, ரெண்டு பிளானை வடிவமைச்சிருக்கேன், பிளான் ஒன், பிளான் டூ அப்படின்னு. இந்த பிளான் ஒன்றில் பேக்கேஜ் சிஸ்டத்தை வச்சுருக்கேன். டைமண்ட் என்ட்ரி அப்படின்னு 3500 ரூபா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் என்ட்ரி, அடுத்து கோல்டு ஸ்டார் என்ட்ரி 1000 ரூபா, அண்டு சில்வர் ஸ்டார். நம்முடைய கில்ட்டோ இந்தியா நிறுவனத்துக்குள்ளே உள்ள வரணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வரலாம். சும்மா இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் வித் ப்ராடக்ட்டோடு நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் என்ன வந்து என்னென்னா, முதற்கட்டமாக ஒரு ஏஜென்சி மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் தரோம். பாருங்கள், நீங்கள் டைமண்ட் என்ட்ரியில் வந்து நீங்கள் நபர்களை நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிடுச்சு, ஒரு ப்ராடக்ட்டை வாங்க வச்சுட்டீங்க, ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் உங்கள் மூலமாக வாங்கிட்டு அப்படின்னா அவருக்கு வந்து 800 ரூபீஸ் வந்து டைரக்ட் ரெஃபரல் கிடைக்குது ரைட்டுங்களா, 800 ரூபீஸ். அடுத்து பாருங்கள், கோல்டில் வந்து 150 ரூபா கிடைக்குது, சில்வரில் 75 ரூபா. இது வந்து டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் சொல்லலாம் ரைட்டுங்களா. சரி, இதே இது வந்து வாங்கினவர்கள் வந்து உங்களை மாதிரி அவர்களை செய்ய வைத்தால், உங்களை மாதிரி அவங்க செய்ய வச்சோம்னா நமக்கு பைனரி கமிஷனாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் டைமண்டில் வந்து 200 பாயிண்ட் வந்து மேட்ச் பண்ணலாம், 30,000 ரூபீஸ். 30,000 ரூபீஸ் அப்படின்னா பாருங்கள், ஒரு சின்ன கால்குலேஷன் பாருங்களேன், நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் போடுவேன். ஒரு வருஷத்தில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை. எப்படி அப்படின்னா, இப்போ டைரக்ட் ரெஃபரல் 800னா 1600 ரூபா, நீங்கள் பைனரி கமிஷன் வந்து 1050 ரூபா, 7 பாயிண்ட் வேல்யூ, ஒரு பாயிண்ட் வேல்யூ 150 ரூபா அப்படின்னும்போது 1050+ வந்து ஒரு 2550 ரூபா. இதோடய சீலிங் வந்து 30,000, ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 9,00,000 ரூபா, ஒரு வருஷத்தில் 1 கோடியே 8,00,000 ரூபா சம்பாதிக்க முடியும், 1 கோடியே
பாருங்கள், உங்களுக்கு வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான், வாய் வழியான சந்தை தான். நீங்கள் வந்து கடை போட தேவையில்லை, நீங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து ஆல்டிக்க தேவையில்லை. பாருங்கள், உங்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட டீமானது உங்களுக்கு உழைத்து தரக்கூடிய டீமாக மாறும், ரைட்டுங்களா? உங்களுக்கு உழைத்து ரிஸ்கால பேஷிவ் இன்கம் சொல்லக்கூடிய, இது தவறு கிடையாது, இது தவறு கிடையாது. உங்களுடைய டீம் ஒர்க்குக்கு உங்களுடைய உழைப்பு கிடைக்கக்கூடிய வெகுமதி தான் அந்த வருமானங்கள், ரைட்டுங்களா? ஸோ அப்படின்போது இந்த திட்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ பிளான் டூ அப்படின்றது வந்து பாயிண்ட் வெளி மூலமாக வரக்கூடிய லாபங்களை, இது ஒரு கணக்கு தான், தட் இஸ் லாபங்களை பயந்து கொடுக்கக்கூடிய கணக்கு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்ஐசி ஏஜெண்டாக வச்சுங்க, இன்றைக்கி வந்து பெரிய அந்த ஒரு செயின் வச்சுப்போம், லெவல் வைஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ், இன்றைக்கி பிளாட் ப்ரொமோட் பண்ணுறவங்க, இன்றைக்கி எல்லா தொழிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வியாபார யுக்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வியாபாரத்தை வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் இன்சென்டிவ், ஜோனல் மேனேஜர் இன்சென்டிவ் அண்டு ஃபீல்டு ஒர்க்கருக்கு இன்சென்டிவ் இப்படி கொடுக்குறாங்க இல்லையா? அப்படின்போது அது கொடுக்குறத வந்து ரைட்டுன்றாங்க மக்கள். ஆனால் நெட்ஒர்க்கு எம்எல்எம்னா ஆள் பிடிக்கிற வேலை, அதை பிடிக்கிற வேலை, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க, தயவுசெய்து நினைக்காதீங்க. இதுதான் நம்மளுடைய பிளானாக காணப்படுது. இந்த பிளானில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். பெண்கள் வந்து அருமையாக செய்யலாம், மகளிர் குழுக்கள், மகளிர் குழுக்கள், பட்டாதாரி பெண்கள், இல்லத்தரசிகள், பெண்முகள் மற்றும் வேலை தேடும் பெண்கள், அவர்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும், நல்ல ட்ரைனிங்கே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எப்படி அவங்கள்ட்ட பேசணும் பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் மாற்றம், அவங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாமே அவங்களுக்கு மாறக்கூடிய விஷயமாக மாறுகின்றது. ஸோ வந்து இட் இஸ் எ வெரி குட்டான ஒரு பிஸ்னஸ் செக்டராக வந்து கிரேட்டர் இந்தியா கான்செப்ட் வந்து உருவாகிட்டு இருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு ஆதாரமாக வந்து இன்றைக்கி பலர்கள் வந்து நம்முடைய நிறுவனத்தில் இணைந்து வருமானத்தை பெற்றுக்கொண்டு இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருவராக இருந்தால் உடனடியாக கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய நிறுவனத்தில் வந்து செஸ்ட் ஒரு 500 பேக்கேஜ் தான் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து வருமானத்தை வந்து உருவாக்கி கொள்ளலாம், ரைட்டில். வாய்வழி சந்தை தான், வாய்வழி சந்தை நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன பெறமுன்றாங்க உங்களை சொல்கிறோம், உங்களுடைய ப்ராடக்ட் என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம், ரைட்டுங்களா? ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ நம்முடைய தொலைநோக்கு பறவை வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து அங்கங்கே கிராமங்கள் தோறும், தாலுகா வாரியோ, கிராமம் தோறோ, இல்லை பஞ்சாயத்து தோறோ, இல்லை வந்து சிட்டி வைஸ் வந்து ஒரு பெரிய கில்ட் இந்தியா சூப்பர் மார்க்கெட் இமேஜினேஷன் பண்ணிங்க, கில்ட் இந்தியா சூப்பர் மார்க்கெட். இனிமேலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்னென்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு வருமானம் இருக்கும், ஒவ்வொரு பொருளுக்குமே வருமானம். பாருங்கள், நம்முடைய நிறுவனத்தில் நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் வந்து 10-20 நாள் தான் ஆச்சு, நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நாள் வருமானம், அதாவது மாத வருமானம் பல லட்சங்கள், பல கோடியில் கண்டிப்பாக நீங்கள் வருமானத்தை பெறுவீங்க. ஏன்னா அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு பொருளும் இருக்கக்கூடிய லாபங்களை பயந்து நாம் வந்து தந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு அற்புதமான திட்டமாக, நீ வரக்கூடிய காலங்களில் நீ வேலைவாய்ப்பு கிடைப்பது ரொம்ப அரிது, நீ வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப அரிது. நீ என்ன தான் பிஹெச்டி பட்டம் வாங்கினாலும், இன்றைக்கி வந்து சமூக பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல பாலிடிக்ஸ் நடக்குது, ரைட்டுங்க. இன்றைக்கி வேலைவாய்ப்பில் வந்து எத்தனையோ அட்டம்ப்ட் டிஎன்பிஎஸ் எடுத்து சும்மா தான் இருக்காங்க. ஸோ மனம் வெறுக்க வேண்டாம், மனம் இதுலாம் வியாபாரியாக வாழ பழகுங்கள், வியாபாரியாக உருவெடுக்க பழகுங்கள். இதுதான் வந்து சஞ்சீவ்குண்டை வேண்டுதல். என்னுடைய நோக்கம் முழுவதும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வடஇந்தியாக்காரன் வந்து இங்கே வரான், பெல்ட்டை தூக்கிட்டு திருத்திருவா ஒத்துக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி நான் மதுரையில் இருக்கேன், இன்றைக்கி மதுரையை சுற்றி இருக்க இடங்கள்லாம் இன்றைக்கி ராஜஸ்தான்காரங்களும் குஜராத்காரங்களும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாகிட்டு இருக்கு. அப்படின்போது தமிழராக நாம் ஏன் ஒரு வியாபாரியாக மாறக்கூடாது? எனவே நாம் வந்து ஒரு வியாபார சாம்ராஜ்யத்தை உருவாக்கும், கிரேட்டர் இந்தியா வியாபார சாம்ராஜ்யம், உலக வியாபார சாம்ராஜ்யம் வாங்க, தன்னார்வ தொண்டில் வாங்க, ரைட்டுங்க. எங்களுக்கு ஐடியா கொடுங்க, வாங்க சேர்ந்து பண்ணுவோம் சார், இப்படிலாம் பண்ணலாம், அந்த சமுதாயத்தை மாற்றலாம், பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு திட்டங்கள் கொடுங்க, ரைட்டுங்களா? அடுத்து வந்து இதெல்லாம் செய்யலாம் சார் அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்க. மோஸ்ட் உலகம் தன்னார்வ தொண்டர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய எண்ணங்களை வந்து பயந்து கொண்டு நம்ம வெற்றிக்கரங்களாக கை கொடுப்போம். வருங்காலம் நமது உடையதாக நாம் உலகத்தை ஆள பிறந்தவர்கள். எனவே சொல்றேன், உலக வியாபார சாம்ராஜ்யத்தின் மாமன்னர்களே, என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து உங்களை வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். தேங்க்யூ வெரி மச், நன்றி. வெற்றியின் உச்சியில் சந்திப்போம். தேங்க்யூ.